அடுத்ததாக தமிழர் தேசம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு தனவாய் ராஜேஷ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். ஹலோ. தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். தாய் மாணவனாக எங்களையெல்லாம் காத்து அரவணைத்து தமிழகத்திலே தமிழர் தேசம் கட்டி அமைப்போம் என்ற ஒற்ற சொல்லோடு ஆசையோடு தமிழக அனைத்து பகுதியிலும் பயணித்துக் கொண்டிருக்கும் வாழும் பேரரசன் கே கே செல்வகுமாரர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து தமிழர் தேசம் கட்சியின் மாநில துணை செயலாளர் தஞ்சை குணா அவர்களையும் வீரமுத்திரை முன்னணி சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வைரவர்ஜி அவர்களையும் மற்றும் தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த பேராவணி சட்டசபை தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த மலையிலும் இந்த கூடியிருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து இடப்பங்கீடு எமது உரிமை என்று 40 தொகுதிகள் தொடர்ந்து கூட்டம் போட்டு எதுக்கு அதுக்கான கூட்டம் போடுறோம் அப்படிங்கிறப்ப இடஒதுக்கீடு என்பதுதான் இது வரைக்கும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. முதல் முறையாக இடப்பங்கீடு அப்படின்னா என்ன அப்படிங்கறத மக்கள்கிட்ட கிராம வீதியாக சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தொகுதியிலும் 200 கிராமம் 300 கிராமங்கள்ல மக்களை சென்றடைந்து அவங்கள்ட்ட அழைப்பதில் நோட்டீஸ் கொடுத்து இடப்பங்கீடு வேற இடஒதுக்கீடு வேற ஒவ்வொரு பகுதியில எந்தெந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாரோ அவளுக்கான பங்கீடை இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும். சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் அனைத்து சமுதாய தலைவர்களும் வைக்கின்ற கோரிக்கை. அதில் முதன்மையான கோரிக்கை வீரமுத்திரர் முன்னேற்ற சங்கம் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் அண்ணன் கே கே எஸ்ஸின் ஒற்ற கோரிக்கை. தமிழகத்திலே எந்த சாதி பெரும்பான்மையாக இருக்கிறதோ கொஞ்சம் மலை விட்டுருச்சு எல்லாம் வாங்கலாம், மலை விட்டுருச்சு உட்காருங்க தம்பிங்களா, இங்க பாருங்க இங்கே ஏன் நிக்கிறீங்க, அது லெப்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் மலை விட்டுருச்சு பாருங்க, மலை விட்டுருச்சு வந்து உட்காருங்க, லெப்ட்ல ஏன் நிக்கிறீங்க என்ன உட்காருங்க. சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தால் மட்டுமே இங்க சம நீதி கிடைக்கும். இந்த திராவிட அரசியல் கட்சிகள் தேசிய கட்சியாகட்டும் இல்ல திராவிட கட்சிகளாகட்டும் தொடர்ந்து இந்த மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்தால் அவர்களுக்கான இடப்பங்கீடை எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்களோ அவர்களுக்கான மக்கள் தொகை கொடுக்க வேண்டும், அதுதான் கோரிக்கை. தமிழகத்தில் மிக பெரும்பான்மை சாதி என்று சொல்லப்படுகின்ற வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தும் அவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடாக கொடுக்கப்பட்டது. 108 சாதியும் சேர்ந்து அவர்கள் இடஒதுக்கீடை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் கோரிக்கை வைத்தது என்ன, தமிழகத்தில் நாங்கள் தான் பெரும்பான்மை சாதி தெரிஞ்சுக்கணும். அதை கூட்டம் வரோம் கத்துறோம் மலையில் நினைஞ்ச போறோம்ல கேட்டுட்டு மக்கள்கிட்ட பேசணும். யார் சொல்றா, வன்னியர் சொல்றா, நான் தான் தமிழகத்துல அதிகமான ஆளு, 100 பேர் இருக்கானா 10 பேர் நான் தான் தமிழகத்துல, ஆனா எனக்கு 10.5% இருக்கிற கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதன் விளைவு என்ன ஆச்சு, தமிழகம் முழுவதும் அவங்க இருக்காங்களா இல்ல, 10.5% இடஒதுக்கீடு எடப்பாடி அரசாங்கம் கடைசி நேரத்தில் அவங்க நிறைவேற்றினது. இந்த முறை நடந்த பள்ளி கல்வி கல்வி கல்லூரியில நம்ம மக்கள் சேர்றத தடைப்பட்டது. வன்னியர்கள் எந்தெந்த பகுதியில் இருக்காங்க, அதிகபட்சம் பெரம்பலூர் இறங்கி இருக்காங்க, டெல்டா மாவட்டம் இந்த பகுதி பாதி அங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த அந்த விளைவு என்ன ஆச்சு தெரியுங்களா, திருச்சியில ஒரு காலேஜில் 100 சீட் இருக்குன்னா 10 சீட்டு வன்னியருக்கு தான்,
கரூர் மாவட்டத்துல குளித்தலையில இருந்து ஐயர்மலையில இருக்கிற கலை கல்லூரியில 10 சீட்டு வண்ணி இருக்கு. திருநெல்வேலியில இருக்கிற ஒரு திருநெல்வேலி காலேஜ்ல 10 சீட்டு, தூத்துக்குடியில இருக்கிற காலேஜ்ல 10 சீட்டு. ஆனா தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் கரூர் மாவட்ட ஐயர்மலையிலையும் வன்னியர் இருக்காங்களா? இல்ல. ஆனா 10 சீட்டு கொடுத்த அவனுங்கிற சட்டம் அந்த உரிமையை தான் எங்களுக்கும் கொடுக்குறோம். தமிழகத்துல சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுங்க, விகிதாச்சார அடிப்படையில ஒவ்வொருவருக்கும் இடஒதுக்கீடு கொடு. தமிழகம் முழுவதும் பல